ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பேபிஸ்க்கு சூப்பரான ஒரு வெயிட் கெயின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி களி, இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அழகான வெயிட் கெயின் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ராகி. நான் இந்த செர்லாக் ஸ்பூனால் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் ராகி எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், என்னென்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா வந்து குழந்தைங்க வெயிட் கெயின் ஆவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கிறது தான் இந்த ராகி. இதில் வந்து நிறையவே ஒரு ஹெல்தி ஐட்டம்ஸ், ஹெல்தி இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நான் ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, களியாக்கிறதுக்கு நம்ம களினாலேயும் ஐயோ களியாக கஷ்டம் கிண்டணும் அப்படி இப்படின்லாம் நினைப்போம். ரொம்பவே ஈஸி தாங்க, நானுமே அப்படி தான் நினச்சேன் உங்களை மாதிரி ஸ்டார்டிங்கில். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போ அந்த ஊற வச்சதை வந்து நல்லா ஒரு 4 வாட்டி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து அதில் இருக்க பாலை மட்டும் எடுக்க போகிறேன். நல்லா வந்து தண்ணியை ஊற்றி அடிங்க. மிக்சியில் ஒரு 4 to 5 times அடிச்சிங்கன்னா அதில் இருக்க பால் மட்டும் நம்ம வந்து ஒரு டீ வடிகட்டியால் வந்து வடிகட்டி எடுத்துப்போம். நல்லா ஒரு திக்கான பால் வருது பார்த்திங்களா, ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால. இதே செகண்ட் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் எடுக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய கலர் மாறும். இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அந்த பாலை மட்டும்தான் எடுக்கணும். ஒரு 2-3 தோல்லாம் போயிடுச்சுன்னா வந்து கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ரெசிபி வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு 9 monthsலேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் தாராளமாக. நான்லாம் வந்து என் பையனுக்கு வந்து 9 monthsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இஷ்யூ இல்லை, சூப்பராக வந்து டைஜஸ்ட் ஆனிச்சு அவங்களுக்கு. உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா டே டைமில் கொடுங்க, ஒரு வேளை டைஜஸ்ட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா. நான் இன்றைக்கி வந்து இந்த ராகி எடுத்துருக்கோம்ல, இந்த பாலில் வந்து உப்பு போட்டுக்கிறேன். என் பையனுக்கு உப்பு போட்டு சாப்பிட்டா தான் அவனுக்கு பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இனிப்பு தான் பிடிக்குது, இனிப்பு ஐட்டம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் எனக்கு அவனுக்கு இனிப்பு பிடிக்காது, அதனால நான் வந்து சால்ட் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. கிண்டி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கை விடாமல் கிண்டி விட்டுணும், அவ்வளோதான். நம்ம ஹல்வா எப்படி கிண்டி விடுவோமோ அதே மாதிரி தான். இது ஒரு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஒரு மினிமம் ஒரு 5 to 6 minutes ஆகும், அவ்வளோதான். இதை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பால் வந்து கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே கட்டி ஆக விடாமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இருந்தோம்னா எனக்கு சால் கொஞ்சம் பத்தலானாலும் சால் போட்டுக்கிறேன். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு வரும், அப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அது வெந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே வந்து இந்த ராகி கொடுக்கலாமா, டைஜஸ்ட் ஆகுமா ஆகாதா குழந்தைங்களுக்கு, அதனால ஏதாச்சும் வயிற்று வலி வருமா அப்படின்னு. தாராளமாக கொடுக்குங்க, ஏன்னா வந்து என் பையனுக்கு நான் அதை தான் கொடுத்துட்ருக்கேன், ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இப்போ அவனுக்கு 1.5 வயசு ஆகுது, இன்னுமே டெய்லி ஃபுட் இல்லை வந்து ராகி அவனுக்கு கண்டிப்பாக இந்த களி ஏதாச்சும் ஒரு வேலை நான் கொடுத்துருவேன். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ராகி. இது நம்ம டைரெக்டாக தோசையோ அதெல்லாம் பண்ணால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி களியாக ஊட்டி விட்டுறப்ப டக்கு டக்கு டக்குன்னு முழுங்கிடுவாங்க. ஸோ அது உடம்புக்கும் நல்லது, அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கும் சாப்பிட்ருவாங்க, நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். அப்பாடா ஏதோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால்லேருந்து திக் ஆகுது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் வேகணும், இது அப்படியே கிண்டி விட்டுட்டே எடுங்க, வெந்துடும். கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த சட்டிலையும் ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த மாதிரி வரப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும், ஒரு 2 minutesல அது வந்து வெந்துடும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க, ஒன்றும் ஆகாது, அடியெல்லாம் பிடிக்காது. அப்படியே அல்வா கிண்டுற மாதிரியே கிண்டி விட்டே எடுங்க. என்னோடய குழந்தை வந்து அண்டர் வெயிட்டில் தாங்க இருந்தான், டாக்டர் என்ன அண்டர் வெயிட்டில் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ராகி அப்புறம் என்னென்ன வெயிட் கெயின்லாம் இருக்கோ ஃபுட்லாம் அதெல்லாம் சேர்த்து இப்போ ராகி சேர்த்தனால அவனுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் ஓடு வந்து நான் கண்ணாட பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நல்லா முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு கொஞ்சமாக அந்த கரண்டியில் எடுத்து நம்ம தண்ணி வந்து பைப்பில் கழுவிடும்னா கை கழுவிடும்னா அந்த மாதிரி கையை தண்ணியில் வச்சுட்டு அதில் தொட்டு பார்த்தோம்னா அது வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நான் தொட்டு பார்க்குறேன் பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் லைட்டாக ஒட்டுது. ஸோ இன்னொரு 2 நிமிஷம் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது கையில் ஒட்டாமல் அழகாக நம்ம கையில் வந்து தண்ணியாக தான் இருக்கணும், அது ஒட்டக்கூடாது, அந்த களி நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அப்போ தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஒட்டாமல் எனக்கு கையில் ஒடுத்து பாருங்கள்,
இப்போ நான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறேன். எவ்வளோ அழகாக அவன் சாப்பிட்றான் மட்டும் பாருங்கள். இந்த நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி, தேங்க்யூ, பாய்.